ஹே மைலவுஸ் இன்னைக்கு நம்ம பக்கம் போற படம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியான தேங்க் காட் அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தாங்க இஸ் பார்க்க போறோம் இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தில மட்டும் தான் இருக்குது இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த படம் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா நம்ம ஹீரோ வாழ்க்கைக்கு தேவையானது பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சேஸ் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாருங்க நிறைய ஃப்ராடு வேலை பண்ணி நிலத்த எல்லாம் அகபரிப்பு பண்ணி அளவுக்கு அதிகமான பணத்தை ஏர்ன் பண்றாருங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல எல்லாத்தையுமே இழந்துடுறாரு அந்த ஒரு சூழ்நிலையில இவரோட சாவு கூட இவரை விட்டு வைக்கலங்க விபத்துக்குள்ளாய் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட நிலையில மாட்டிக்கிறாரு அப்ப எமலோகத்துல இருந்து அழைப்பு வருது இவர் என்ன தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத இவர் கிட்ட போட்டு காட்டுறாங்க அதை வச்சுதான் இவர் சொர்க்கத்துக்கு போவாரா இல்ல நரகத்துக்கு போவாரா அப்படின்றது தீர்மானிக்கப்படுது அங்க ஒரு சில வாய்ப்பும் கொடுக்கப்படுது அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டா இவர் ஒண்ணு சொர்க்கத்துக்கு போவாரு அப்படி இல்லைன்னா ரேர்லி உயிர் பொழைச்சி மீண்டு வரதுக்கான வாய்ப்புமே இருக்குங்க இந்த சீக்குவென்ஸ் பாக்கும்போது நம்ம வாழ்க்கையை நாம ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு மாதிரி இருக்கும் அதனாலதான் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நான் சொன்னேன் இவர் பண்ண தப்புக்கெல்லாம் இவர் சொர்க்கத்துக்கு போவாரா இல்ல நரகத்துக்கு போவாரா அப்படின்ற விஷயத்தை நம்ம படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற வீடியோக்குள்ளே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நீங்கள் பார்த்துட்டு சரண் என்டர்டைன்மெண்ட் அந்த சரண் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இவ்வளோ பெரிய உலக ஓரண்டையில் ஒரு ஓரத்தில் சின்ன டாட்டா இருக்க நம்ம ஹீரோவுடைய கதையை நம்மக்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவோடைய பேர் அயனுங்க காலங்காத்தாலேயே காருக்குள்ளே ரொம்ப டிப்ரெஷனோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க ஸ்டேரிங்கில் அவரோட தலையை போட்டு அவரே அடி அடி நடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க மறுபடியும் வண்டி நீ பாட்டிட்டு ஸ்டேரிங்கில் போட்டு அவரோட தலையை இடி இடி நடிச்சுக்கிறாரு ஸோ அவரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்து அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சிட்டியில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நம்பர் ஒன்னாக இருக்கிறாருங்க மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறாரு ஆனால் இவரோட டீலிங் எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் பிளாக் மணியாகவும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஒயிட் மணியாகவும் இருக்கும் அப்போ தான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குதுங்க நம்ம தலைவன் அளவுக்கு அதிகமாக பணத்தை சேர்த்து வச்சான் இல்லையா அப்போ தான் டிமானிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த ஆயிரம் ஐநூறுரூவா நோட்டையெல்லாம் நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் பிளாக் மணியாக சேர்த்து வச்ச எல்லா அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா நோட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மொத்தத்தையும் இழந்துடுறாருங்க இதை போய் எக்ஸேஞ்ச் பண்ணாலும் இவர் பிளாக் மணி வச்சிருக்காருன்னு மாட்டிப்பாரு இவரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ப்ராப்பரான சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய வீடு மட்டும் தாங்க இந்த வீட்டை இவர் பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாரு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் முத கொண்டு பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கிறாருங்க ஆனா இந்த வீட்டை வித்தா மட்டும்தான் இவருனால ஸ்டேபிளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வீட்டை சேல் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தவரு அவரோட வீட்டை விற்கிறதுக்கே ஒரு புரோக்கரா மாறிடுறாருங்க என்னதான் இந்த வீட்டுடைய மதிப்பு பல கோடி ரூபாய் இருந்தாலும் இந்த வீட்டை வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை வீட்டுக்கு வந்து அந்த அந்த வீட்டை கொஞ்சம் அடிமட்ட ரேட்டுக்கு தான் வந்து பார்கெயின் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கப்பல் உள்ளே வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்டிக் பீஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்க அப்போ வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆன்டிக் பொருட்கள் எல்லாத்தையுமே இவர் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கிறாரு அதுக்கும் சேர்த்து தான் விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போ எல்லாத்தையும் தூக்கி போடுனே எங்கே தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு அந்த கப்பல் ரொம்பவே ரகடாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் கடுப்பான ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு இருக்க அவங்களுடைய கார் மேலே தார ஊற்றிட்டு எனக்கு இந்த கலர் பிடிக்கல இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கண்ணாடி இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல பின்னாடி இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறாரு இது இந்த கப்பல் ரொம்ப ஷாக்கிங்காக பாத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு அது சரி ஆனால் இந்த கார் யாருடையது அப்படின்னு இந்த கப்பல் கேட்க ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோவில் தாங்க இந்த கார் பக்கத்து வீட்டுக்காரன் புதுசாக வாங்கியிருக்கிற கார் அவன் வந்து பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ணி போலீஸ்க்கு போன போட இன்ஸ்பெக்டர் ரூஹி வந்து நம்ம ஹீரோவை அரஸ்ட் பண்றாங்க இல்லை இன்ஸ்பெக்டர் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம ஹீரோ கையில வழங்கலாம் மாட்டிட்டு சீப்பில் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வண்டிக்குள்ளே இருந்து அம்மா நீங்க எதுக்குமா அப்பாவை அரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தாங்க தெரிய வருது இந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அது அவங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் உன்னோடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னு வைங்க உன்னோட அப்பா பண்ண காரியத்துக்கு உன் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க நான் வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன இப்போ நான் ஜெயிலுக்கு போனேன் அவ்வளோ தானே ஏன்னா ஜெயிலுக்கு ஸ்டேஷனுக்கு போ வண்டியை ஸ்டேஷனுக்கு விடு அப்படின்னு சொல்ல சொன்னாலும் சொல்லலைனாலும் ஸ்டேஷனுக்கு தான் போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரூஹி வண்டியை விட்டுறாங்க உடனே ஹீரோ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு டிஃபன் பாக்ஸை மறந்து வச்சுட்டேன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் டிஃபன் பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வராங்க ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிறாரு அப்புறம் ஹீரோ வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க அந்த டைமில் ஹீரோடைய அம்மா வந்து கால் பண்ணுறாங்க நான் பிஸியாக இருக்கிறேன் மீட்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி வேணுன்னே அவங்க அம்மாவை அவாய்ட் பண்ணிடுறாரு ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஃபோனை போட ஹீரோன்னு சொல்லிடுறாங்க உங்கள் பையன் டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்போ கரெக்டாக ஹீரோடைய அம்மா வீடியோ காலில் வந்துடுறாங்க ஹீரோ வசமாக மாட்டிக்கிட்டாரு இல்லை இவ்வளோ நேரம் மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஹீரோ அவரோட மனைவி கூடயும் சரி அவங்க அம்மா கூட சரி மொத்தமாக கூட சுத்தமாக டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாருங்க இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட சிஸ்டரும் சிஸ்டர் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்துருக்கிறாங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா அன்பா நம்ம ஹீரோடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட் ஒரு ஒயின் பாட்டில் வாங்கிட்டு வருவாரு அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லை தேர்டு குவாலிட்டி போல பட் அவர்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வராரு அதை பார்த்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மாதிரி மனசுக்குள்ள இலக்காரமா நினைச்சுக்கிறாரு கேமரா முடிச்சுட்டு ஹீரோட சிஸ்டர் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவசர அவசரமா கிளம்புறாங்க அதுக்கு ஹீரோட மனைவி சொல்றாங்க நீங்க ஏன் சிட்டிக்கு அவுட்டர்ல போய் ஸ்டே பண்ணிருக்கீங்க சிட்டிக்குள்ளேயே வந்துடலாம்ல அது மட்டும் இல்லாம நீங்க தங்கியிருக்கிற வீடு தான் டேமேஜ்டா இருக்கு இல்லையா அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்கல அப்படின்னு சொல்லும்போது இல்ல அப்பா அம்மாவோடைய கனவு வீடு அது அதை எப்படியாவது சரி பண்ணணும் இந்த வீட்டை சரி பண்றதுக்கு என்னோட லைஃப் டைமே முடிஞ்சாலும் பரவாயில்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் வீட்டை ரெடி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய சிஸ்டர் சொல்லிடுறாங்க அதுதான் அவங்க அம்மா அப்பாக்கு இவங்க பண்ணக்கூடிய ஒரு நினைவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஹீரோ நல்லா இருந்த டைம்ல நினைச்சிருந்தா அதை பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவருக்கு பண்ணணுன்னே தோணலைங்க அந்த இடிபாடு இருக்கக்கூடிய வீட்டில் தான் ஹீரோடைய சிஸ்டர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரியும் இவங்க கொஞ்சம் வைராகியமாக இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஹீரோவே அவங்க அப்பாவுடைய கனவு வீட்டை ரெடி பண்ணணும்னு நினச்சா கூட முடியாது ஏன்னா ஹீரோவே ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இவங்களுடைய அந்த பல கோடி ரூபா மதிப்புள்ள அந்த வீட்டை வித்தா மட்டும்தான் ஹீரோ வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுங்க இப்போ ஃபினான்சியல் கஷ்டத்தில் தான் இருந்துகிட்ருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹீரோவுடைய மனைவி கொஞ்சம் சப்போர்ட்டிவான ஒரு மனைவியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கை கொஞ்சம் ஹாப்பியாக தாங்க போயிட்டுருக்கு என்னதான் இவங்க ஹாப்பி ஃபேமிலியாக இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த வீட்டை விற்கிறது பணத்தை ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருந்துட்டுருக்காரு அவர் மனைவி கூட குழந்தை கூடலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது சும்மா பேருக்கு அப்படின்ற மாதிரி தான் கைசேர்ந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பொண்ணுக்கு பர்த்டே வருதுங்க பர்த்டே அதுவும் அவள் கிஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா இவருனால வாங்கி தர முடியாது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்படி பக்குவமாக சொல்லணுமோ அந்த மாதிரி பக்குவமாக சொல்லி இருந்திருக்கலாம் பட் அதை சொல்ல தெரியாமல் இவர் திட்ட தாங்க செய்கிறாரு அப்போ நம்ம ரூஹி தான் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேரா ஹனுமார் கோயிலுக்கு போகிறாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா செலவு பண்ணி பூஜை சாமானுங்கள்லாம் வாங்குறாரு கோயிலுக்கு வெளியில் ஒரு பாட்டி சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு காசு ஏதாவது இருந்தால் கொடுங்க இல்லாட்டி அந்த பிரசாதத்துலேயாவது ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நானே பிச்சை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் நான் வந்து கெஞ்சுறத கடவுள் கேட்கலானா நானும் உங்கள் நிலமைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கோயிலுக்குள்ளே போகிறாருங்க இவர் ஹனுமனுடைய தீவிர பக்தன் தான் ஆனால் ஹனுமனை ப்ராப்பராக கூட கும்பிட தெரிலங்க உள்ளே வந்தவர் நெத்தியில் குங்குமத்தை போட்டு அப்படி அப்புறாரு காயினை எடுத்துகிட்டு போய் நெத்திலையும் கன்னத்துலையும் வைக்கிறாரு சாப்பாட்டை எடுத்து ஹனுமனுடைய முகத்தில் ஃபுல்லாக பூசி விட்டுட்டு என்னோட வேண்டுதலை நிறைவேத்துங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறாருங்க கடவுளாக இருந்தாலும் கடுப்பாகுமா ஆகாதா அதுக்கப்புறம் இவர் நல்ல நேரமாக கெட்ட நேரமான்னு தெரில இவரோட வீட்டை வில கொடுத்து வாங்குறதுக்காக ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க ஸோ ஹனுமன் கிட்ட வேண்டது நடந்துருச்சு போல அப்படின்ட்டு இவர் சந்தோஷப்படுறாரு அந்த கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எதையும் மாற்ற வேண்டாம் நான் வாங்கிக்கிறேன் சொன்ன ரேட்டுக்கே வாங்கிக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் எங்களோட பையனை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் பையன் பேரில் தான் இந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணுற போகிறோம் நாளைக்கு லீகலாக எந்த பிரச்சனையுமே வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் கேரண்டி சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக போகிறாரு அப்போ அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான் அந்த பையன்ட்டை உண்மையிலேயே உங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்கடா நீ அடாப்டடாக இருந்தாலும் உன் பேரில் சொத்தை எழுதி வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்படிங்கும் போது நான் அடாப்டடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுவாரமிக்கிறான் அது இவனுக்கு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த பையனை வாயை திறக்காமல் இருக்கிறதுக்காக போய் பாத்ரூமுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு வந்துடுறாருங்க டாக்குமெண்ட்டில் சைன் போடுங்க அப்படிங்கும்போது பையன் பக்கத்தில் இருந்தால் அதனால் சைன் போட முடியும் பையன் எங்கே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் பாத்ரூமில் இருந்து தப்பிச்சு வந்து இந்த அங்கிளை என்னை பாத்ரூமில் அடைச்சி வச்சிட்டார் அப்போ உண்மையிலேயே நான் அவங்களோட பயனே கிடையாது அடாப்டட் கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் இவங்க மறைச்ச வச்சிருந்த அந்த சீக்கிரட்டை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சி அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு குட்டையை கிளப்பி விட்டுறாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்குற பிளானு கேன்சல் ஆகுது ஹீரோ மறுபடியும் மிகுந்த உளைச்சலோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு இவர் ஆல்ரெடி கடன்லாம் வாங்கி வச்சிருக்கிறாரு அந்த கடனெல்லாம் அடைக்கணும் இப்போ காரையை வந்து ஜப்தி பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை வித்தா மட்டும் தான் இவரோட எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ண முடியும் இப்போ ஹீரோவரோட மனைவிக்கு ஃபோனை போட்டு என்னால் பொண்ணோட பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் கலந்துக்க முடியாது நீயே போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கு இம்பார்ட்டண்டான டியூட்டி இருக்குது அப்படின்றதுனால தானே உங்களை போக சொன்னேன் இப்போ கடைசி நேரத்தில் போகணும்னு சொன்னால் நான் எப்படி போவேன் அப்படின்னு ஹீரோடைய மனைவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பைக்கில் குறுக்க வந்துடுறான் அவனை திட்டிக்கிட்டே பார்த்திங்கன்னா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு பட்டுன்னு ஒரு காரில் கொண்டு போய் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஹீரோ ஒரு இடத்துல கண்முழிக்கிறாரு பார்த்தா ஹீரோ சுற்றி சில பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் மேக்கப் போட்டு இருக்காரு டாக்டர் எனக்கு ஒன்றும் ஆகல நான் இருக்கேன்ல அப்படிங்கும் போது நான் டாக்டர் கிடையாது எமது உதன் அப்படின்னு சொல்கிறாரு யோ யா நீ இனியா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் தெரிய வருது ஹீரோ பார்த்தீங்கன்னா இறந்து போய் மேலோகத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்ட்டு உள்ள போ எல்லாம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போனால் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தா அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு அவர்கிட்ட தான் ஹீரோடைய எல்லா கணக்கு வழக்கும் இருக்குங்க ஹீரோட கணக்கு வழக்கம்னு இல்லை இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களுடைய கணக்கு வழக்கம் அவர்கிட்ட தான் இருக்குது நாம செஞ்ச பாவம் புண்ணியம் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கேம் ஒன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க சோ அந்த கேமோடைய ரிசல்ட்டை பொறுத்து நம்ம ஹீரோ சொர்க்கத்துக்கு போவாரா இல்ல நரகத்துக்கு போவாரா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்படும் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஹீரோ குழம்பு போயிடுறாரு ஒரு பெரிய இடங்க அந்த இடத்துல சென்டரில் பாத்தீங்கன்னா ஹீரோ உட்காந்து இருக்காரு ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா ஒரு ஜார் இருக்குது சுத்தியும் பாத்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழ்ந்து இறந்து போனவங்க அவங்க கையிலலாம் பாத்திங்கன்னா ஒயிட் கலர் பாலும் பிளாக் கலர் பாலும் இருக்கும் இவர் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் போட்டு காட்டப்படும் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படும் அந்த வாய்ப்பை இவர் சரியாக பயன்படுத்தினார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒயிட் கலர் பால் வீசுவாங்க அது ஜாரில் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும் அப்படி அந்த சான்ஸ் இவர் சரியாக பயன்படுத்தலான்னா பிளாக் கலர் பாலை வீசுவாங்க பிளாக் கலர் ஜார் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி ரெண்டு ஜாரில் பார்த்தீங்கன்னா எது முதல்ல வந்து ஃபில் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும் சப்போஸ் ஒயிட் கலர் பால் வந்து முதல்ல நிறைஞ்சிருச்சுன்னா இவர் சொர்க்கத்துக்கு போவார் பிளாக் கலர் பால் வந்து முதல்ல நிறைஞ்சிருச்சுன்னா நரகத்துக்கு போவார் இவருக்கு கரெக்டாக அஞ்சு மணி நேரம் தான் கைஸ் டைமு ஏன்னா ஹீரோ விபத்துக்கு ஆகி ஹாஸ்பிடலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆபரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆப்ரேஷன் முடியறதுக்கு அஞ்சு மணி நேரம் டைமு அந்த அஞ்சு மணி நேரத்தில் ஹீரோ வாழுக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட நிலமையில இருக்கிறாரு ஸோ இந்த இடைப்பட்ட தருணத்தில் தான் இவர் இந்த கேம்ல வின் பண்ணாருன்னா சொர்க்கமா நரகமா அப்படின்றது தீர்மானிக்கப்படும் ரொம்ப ரேராக திரும்ப உயிர் பழச்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ முதல்லயே இந்த சித்ரகுப்தா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு தான் முதல்ல இந்த இடத்துக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் ஃபீல் பண்ண தேவையில்ல நார்த் இந்தியன் சூப்பர் ஸ்டார் இருக்கார் இல்லையா அதான் உயரமா இருப்பாரு நம்ம அமிதாப் பச்சன் கூட ஒரு விபத்தில் மாட்டி இந்த இடத்துக்கு வந்த இருந்தார் அவர்கிட்டயும் இதே கேமை தான் ஃபாலோ பண்ணோம் அவர் கேமில் ஜெயிச்சிட்டார் ரொம்ப ரேரா உயிர் பொழைச்ச மாதிரி உயிர் பொழைச்சி அவர் போயிட்டாரு அவர் போய் தான் இங்கே இருக்கிற கேமை இன்ஸ்பயர் பண்ணி நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடினு ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு இந்த சித்திரகுப்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க சப்போஸ் நரகத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சாம்பிளை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்க போடுறாங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சென்டரில் இவர் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஈவில் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேவகன் தான் அப்படியே நம்ம ஹீரோ கிட்டே கேள்விகளை கேட்குற மாதிரி காட்டுறாங்க ஸோ அதை பார்த்து ஹீரோ பயங்கரமாக பயப்பட உயிரோட இருக்கும்போது என்ன வழியும் உணர்வுகளும் இருக்குமோ அது அப்படியே இறந்ததுக்கு அப்புறமும் இருக்குதுங்க அதனால தான் ஹீரோனால் பயப்பட முடியுது ஸோ இப்போ மொதல் டாஸ்க்கை வைக்கிறாங்க ஹீரோ ஹீரோடைய மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்க சொல்றாங்க ஹீரோ அப்படினு நினச்சிக்கிறாரு பார்த்தா ஹீரோ ஹீரோனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஒரு காலகட்டத்துக்கு போயிருதுங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிருக்கிறாங்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு பதினெட்டாவது ஃப்ளோரில் தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க லிஃப்ட்டுக்குள்ள போய் பதினெட்டுன்னு பிரஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏங்க இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க அதுக்கு அவரு ஒன்னு சொல்ல இவர் ஒன்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடுதுங்க அதுக்கப்புறம் ஹீரோ பாடி ஷேமிங் பண்றாரு பதிலுக்கு அவரு வந்து ஷேமிங் பண்றாரு ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையில அவர் பாத்தீங்கன்னா அந்த பட்டனை இடக்கு வந்து பிரஸ் பண்ணி விட்டுறாரு ஸோ ஒவ்வொரு ஃபுளோர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இந்த லிஃப்ட் போற மாதிரி ஆயிருதுங்க இதுல ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து அந்த நபரை போட்டு அடிக்கிறதுக்கு போயிடறாரு டக்குன்னு பார்த்தா மறுபடியும் மேலோகத்துக்கு வந்துடுறாரு ஸோ இந்த மாதிரி ஹீரோ ஷார்ட் டெம்பரா இருக்கிறாரு இல்லையா அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சித்திர புக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் போர்டு ஒன்று வச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு டாட் வைக்கப்படுது இதில் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க பிளாக் டாட் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ பெரிய போர்டு உனக்கு கண்ணு தெரியலையா ஸோ இவ்வளோ பெரிய போர்டு வெள்ளையாக இருந்தாலும் அதில் என்ன நீ தப்பு பண்ணுறியோ அதுதான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு இப்போ ஹீரோ பண்ணுற நல்லது கிட்டது எல்லாமே சரிபார்க்கப்படும் பார்க்கப்படும் ஸோ கெட்டதுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பால் வரும் நல்லதுக்கு ஒயிட் கலர் பால் வரும் ஸோ எது ஃபஸ்ட்டு நிரம்புதோ அதுக்கேற்ற மாதிரி தண்டனை வழங்கப்படும் சின்ன பையனாக இருக்கும்போது ஹீரோடைய அப்பா டீச்சருங்க அப்போ ஒரு நபர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி தர சொல்லி ஹீரோ கிட்ட காசு கொடுத்துருந்துருக்காரு அந்த காசை வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டாருங்க அது நல்ல விஷயமா தானே நான் அவனுக்கு பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு அப்படியா நீ யாருக்காக கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அவனை பாஸ் பண்ண வச்சியோ அவன் தான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறான் அவன் கையில் தான் அவனோட உயிரே இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிடுறாரு ஸோ இப்போ அந்த நபர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகிருக்கிறாரு அதுவும் ப்ராப்பராக எல்லாம் டாக்டராக கிடையாது ஸோ இந்த மாதிரி லீக் பண்ணி சீட் பண்ணி தான் டாக்டர் ஆகிருக்கிறாரு ஸோ அதுக்கு விதை போட்டதே நம்ம ஹீரோ தானே ஆரம்பத்திலேயே அந்த கொஸ்டின் பேப்பரை தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா மேபி ஃபெயில் ஆகி அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருப்பார் இல்லையா நீ செஞ்ச தப்புக்கு அவரே உன்னுடைய டாக்டரா வந்திருக்கிறாரு ஸோ அவரு கையில் தான் உன்னோடய உயிர் இருக்குது அடுத்த அஞ்சு மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ளே இந்த சித்திரகுப்தாக்கு போகிறாருங்க ஆக்சுவலாக ஒரு பில்டர் பார்த்திங்கன்னா ஒரு நபர்கிட்ட இருந்து வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாரு அந்த வீட்டில் இருக்கிறவங்க குடும்ப கஷ்டத்தின் காரணமாக அந்த வீட்டை சேல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அந்த வீட்டோடைய ஒர்த்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ஆனால் அந்த பில்டர் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை ஏமாற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாரு ஸோ நீ வந்து எப்படியாவது அந்த பில்டர் கிட்டே பேசி அந்த குடும்பத்துக்கு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ண சொல்லிவிட்டு அப்படி இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் ரேட்டை கொடுத்து வாங்கிக்க சொல்லிட்டேன் அப்படின்னா உனக்கு ஒயிட் பால்ஸ் கிடைக்கும் அப்படிங்கும்போது போது நான் அந்த பில்டர் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பில்டர் கிட்ட ஃபோனில் பேசுறா அந்த பில்டரை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன்றாரு இப்போ நம்ம ஹீரோக்கு தான் ப்ளாக் பால்ஸ் கிடைக்குது எங்க நியாயமா பார்த்தா அந்த பில்டர் தானே தப்பு பண்ணியிருக்கான் நீங்க எனக்கு அதுக்காக அந்த ப்ளாக் கலர் பால்ஸை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பில்டர் வேற யாரும் கிடையாது நீதான் வாய்ஸ் உனக்கே தெரியலையா அந்த குடும்பத்தை ஏமாற்றி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை முப்பது கோடி ரூபாய்க்கு வாங்கி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு நீ வித்து லாபம் பார்த்துருக்க அந்த குடும்பத்தை கண்டுக்க கூட கிடையாது நீயே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ப்ளாக் பால்ஸ் தாங்க கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பொறாம குணம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு அந்த மாதிரி எந்த குணமுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரியாலிட்டிக்குள்ள கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக ஹீரோ மனைவி வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஹீரோக்கு தான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற கனவு இருந்திருக்கு இவனால ஆக முடியலன்னு சொல்லிட்டு இவரோட பொண்டாட்டியை போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கிட்டாரு ஆனால் ஹீரோடைய பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா அந்த வேலையை சீரும் சிறப்பமாக பண்ணி அடுத்தடுத்து ப்ரொமோஷன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க ஆனால் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும்போது ஹீரோக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் நம்ம நம்ம அந்த லெவலுக்கு வரணுன்னு ஆசைப்பட்டோம் ஆனால் நம்ம பொண்டாட்டி வந்துவிட்டாலே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அந்த ஒரு ஜலஸ் இருக்குதுங்க நான் மட்டும் போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருந்தேன் அப்படின்னா என் பொண்டாட்டியோட நல்லாவே ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு அப்படியா நான் வந்து ஒரு சீன் சொல்கிறேன் அதில் எப்படி நீ பிஹேவ் பண்ணுறேன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை வந்து இந்த சித்திர புக்தாக கிரியேட் பண்ணி கொடுக்குறாருங்க பேங்க்குக்குள்ளே ஒரு கொள்ளையன் புகுந்து போலீஸ் ஆஃபீஸரோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான் ஸோ அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக உள்ளே நுழையிறாரு அந்த கொள்ளையன் கிட்ட கத்தியை போட சொல்லி ஆர்க்யூ பண்ணுறாரு ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை கடுப்பான ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாருங்க ஆக்சுவலாக அந்த கொள்ளையனுடைய காலில் ஷூட் பண்ணுறதுக்கு கையில் ஷூட் பண்ணுறதுக்குலாம் ட்ரை பண்ணுறாரு ஆனால் எல்லா புல்லெட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரோட மேலே தான் பட்டு கடைசியில் போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போகிறாரு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த எமலோகத்துக்கு வந்துடுறாங்க ஸோ இதுதான் நீ வந்து சிங்கம் ஸ்டைலில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதே ஹேண்டில் பண்ணுறதா பொண்டாட்டி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதே சீக்வன்ஸை காட்டுறாங்க பார்த்தா நம்ம ஹீரோடைய மனைவி அந்த கொள்ளையனோட கையில் இருக்கக்கூடிய டேட்டோ பார்த்துட்டு அது உன்னோட பையனோடைய பேர் தானே உன் பையனுக்காக தான் இதெல்லாம் இருக்கியா உன் பையன் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு கத்திய கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் அந்த கொள்ளையை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னோடைய சட்ட பேக்கெட்டில் ஏதோ பில் இருக்கிற மாதிரி இருக்கு அது ஹாஸ்பிட்டல் பில்னு நினைக்கிறேன் உன் பையனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளையனே வந்து இந்த மாதிரி என் பையனுக்கு இருக்கு ரேர் டிசீஸ் இருக்கு என் பையனோட உயிரை காப்பாற்றணும்னா நிறைய பண செலவாகுன்னு சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம தான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எமோஷனலா அந்த கொள்ளையன் கூட கனெக்ட் ஆகி அவன் கையில இருக்கக்கூடிய கத்தியை நம்ம ஹீரோயின் வந்து வாங்கிடுறாங்க அதே சமயம் பேங்க்ல இருக்கக்கூடிய ஆட்களே இந்த ஆளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து அந்த நபருடைய பையனோட சர்ஜரிக்கு உதவியும் பண்றாங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியே வரவே கிடையாது அந்த அளவுக்கு பக்காவா வந்து நம்ம ஹீரோயின் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ண விதத்தை பார்த்தீங்களா அந்த கொள்ளையனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணி கடைசியில் அந்த போலீஸ் ஆஃபீஸரே இறந்து போயிட்டாரு வாய்ப்பு கொடுத்தும் ஹீரோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காதனால மறுபடியும் ஹீரோக்கு பிளாக் பால்ஸ் தாங்க கிடைக்குது ஒயிட் பால்ஸ் ஒன்று கூட வரல இந்த நேரம் பார்த்து சித்திரகுப்தாக்கு ஒரு ஃபோன் கால் வருது பார்த்தா ஹனுமன் தான் வந்து பேசியிருக்கிறாரு நீ ஹனுமனுடைய பக்தனா இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும் போது ஓகே நம்ம ஹனுமனுடைய பக்தன் அப்படின்றதுனால ஹனுமன் சைடில் இருந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் வந்திருக்கு போல அப்படின்னு கெத்தாக இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு தண்ணி ஊற்றி விட்டுடுறாங்க நெத்தியில் குங்குமத்தை அப்புறாங்க அப்புறம் காயினை ஒட்ட வைக்கிறாங்க வாயில் பார்த்தீங்கன்னா அந்த லட்டையும் துணிச்சு விட்டுறாங்க ஸோ இப்படி தானே நீ ஹனுமன் கிட்டே போயிட்டு உன்னோட கோரிக்கை வச்ச தான் அவர் திருப்பி கொடுக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது இவர் கடவுளை கூட சரியாக மதிக்கவே இல்லைங்க அன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் ரோட் ஓரத்தில் நின்றுட்டு இருந்திருக்காங்க டாக்ஸிக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க டாக்ஸி வரல வேறு ஒரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணியிருந்துருக்காங்க ஆக்சுவலாக டாக்ஸி வராததுக்கு காரணம் டிராஃபிக் ஜாம் ஆயிருந்திருக்கு ஏன் டிராஃபிக் ஜாம் ஆச்சு அப்படின்னா ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அந்த டெட் பாடி யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கோயிலுக்கு போகும்போது எனக்கு பசிக்குதுங்க சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சினாங்க இல்லையா அந்த பாட்டி அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க அந்த பாட்டியோட டெட் பாடி எடுத்துகிட்டு வரதுனால டிராஃபிக் ஆயிருந்துருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து கேப் சொன்ன டைமுக்கு வராதனால வேறு கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்காங்க ஸோ அப்போ சும்மா நின்றுட்டு இருந்த பொண்ணு ஆப்போசிட்டில் இருக்கிற பொம்மையை பார்த்துட்டு ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு டூ வீலர் இருக்கார அந்த பொண்ணு மேலே எந்த வண்டி இடிச்சிடக்கூடாது அப்படின்னு ராங் சைடில் வந்திருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த டூ வீலர் காரனை திட்டிகிட்டு கண்ணு முன்னு தெரியாமல் வண்டி ஓட்டி ஒரு ரெட் கலர் காரில் கொண்டு போய் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஹீரோ மட்டும் கோயிலுக்கு வந்து அந்த பாட்டிக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துருந்தாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்காது ஹீரோ இந்த எமலோகத்துக்கு வந்திருக்க மாட்டாரு அதாவது இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தாங்க ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயம் அது அப்படியே கண்டினியூ ஆகி பல விஷயங்களை உருவாக்கி இருக்கு இப்போ நம்ம ஹீரோக்கு அடுத்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் லைன் அப்படின்ற ஆப்ஷனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா முன்னாடி ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு ஹீரோடைய அம்மா ஆசை ஆசையாக பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோவெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகே அம்மா கிட்ட அன்பு காட்டுறது தான் இந்த டாஸ்க்கு போல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் மனசுக்குள்ள இதை வச்சுட்டு அதை கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் கோட்டை எடுத்து சாப்பிட்றது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால் மாங்காயை ஒரு ஓரமாக வச்சிடறாரு இப்போ டிவியில் சித்ரகுப்தா வந்து அப்படியே ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்காரு ஆல்ரெடி உனக்கு வந்து இந்த பிளாக் பால்ஸ் வந்து நிரம்பிட்டு இருக்கு பார்த்து நடந்துக்க லைஃப் லைனை யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்க அப்படின்ட்டு லைஃப் லைனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆல்பம் இருக்கும் அந்த ஆல்பத்தை எடுத்து நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அப்போ தாங்க ஹீரோக்கு புரிய வருது ஹீரோக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாங்காய் கொட்டையை சாப்பிட்றதுல சிரமம் ஏற்பட்டிருக்கு அதனால் நல்ல மாங்காய் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஹீரோக்கு கொடுத்துட்டு அந்த கொட்டை இருக்கக்கூடிய பகுதி பகுதியை மட்டும் ஹீரோடைய அம்மா சாப்பிடுவாங்க அதனால தான் அவங்களால இப்படி சாப்பிட முடியுது ஸோ தான் பையன் நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்றத இப்போ ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட நீ அதை ஒதுக்காதம்மா நீ நல்ல மங்காயை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இவங்க ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த ஆல்பத்துலேயே இதுதான் பெஸ்ட் ஆல்பம் அப்படின்னு சொல்லி சித்ரகுப்தா இப்போ இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பால்ஸ் கொடுக்குறாங்க ஸோ முத முறையாக ஹீரோக்கு ஒயிட் கலர் பால்ஸ் வந்து சேர ஆரம்பிக்குது அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா கட்டின பொண்டாட்டியை தவிர நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மாவாகவும் சிஸ்டராகவும் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்கிறார் இல்லையா ஸோ அதை சோதிக்கிறதுக்கான ஒரு டாஸ்க்கை வைக்கிறாங்க ஸோ ஹீரோ இப்போ ஒரு பார்ட்டியில் இருக்கிறாரு லாஸ்ட் டைம் உனக்கு லைஃப் லைனாக வந்து ஒரு ஆல்பம் இருந்தது இப்போ நானே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை நீங்கள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணு ஹீரோ கிட்டே இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுறா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தாவை நீங்கள் போகாதீங்க இங்கே இருங்க நீங்கள் தேவைப்பட்டாலும் தேவைப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட பெட் வரைக்கும் போயிட்டாங்க அப்போ சித்திரகுப்தா ஞாபகப்படுத்துறாரு டாஸ்க்கு ஞாபகம் இருக்கு உடனே இவர் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா இப்படியோ இந்த டாஸ்க்கில் நம்ம ஹீரோ வின் பண்ணிடுறாரு இவருக்கு ஒயிட் கலர் பால்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற நம்ம ஹீரோ ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு அப்படின்ற தகவல் தெரிய வருது ஹீரோ சொல்கிறாரு விச்சிக்கிட்டிங்க நான் அஞ்சு மணி நேரம் வரைக்கும் இங்கே இருப்பேன்னு சொன்னேன்ல அதுக்குள்ளே என்னோட உயிரை எடுக்க போறீங்களா நான் சப்போஸ்ல கேமில் வின் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு உடனே நாங்கள் ப்ராங்க் பண்ணோம் நீ நார்மலாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ஹீரோ சின்ன வயசில் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பை நம்ம கிட்ட காட்டுறாங்க ஆக்சுவலாக சின்ன வயசாக இருக்கும் போது தாங்க ஹீரோட அப்பா அவருடைய கனவை வீடு வாங்கியிருப்பாரு அந்த இடத்துல தீபாவளி ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பட்டாசு வச்சு வீட்டையே கொளுத்தி விட்டுருவார் அப்போ கரெக்டாக ஹீரோடைய அப்பா வந்து இதை யார் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கோபத்தில் கேட்பார் அப்போ ஹீரோ எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு பயந்து சிஸ்டர் தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு விட ஒருவேளை நம்ம வச்ச விளக்கிலிருந்து தான் இந்த தீ கிளம்பிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க இனிமேல் என் மூஞ்சிலேயே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து சின்ன வயசுலேயே உடஞ்சி போச்சுங்க ஆனால் ஹீரோ எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாமல் ஃப்ராடு பண்ணிக்கிட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு ஒரு நார்மல் லைஃபை வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்காரு ஆனால் இப்போ வரைக்கும் சிஸ்டர் பார்த்திங்கன்னா அப்பாவோட கனவு வீட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு அந்த கில்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சிஸ்டரோடைய தப்பே கிடையாது அது ஹீரோடைய தப்பு தான் எமூலகத்தில் இருக்கக்கூடியவனுடைய அப்பா கிட்டே போயிட்டு இதை பற்றி பேசு அப்படின்ற மாதிரி டாஸ்க் சொல்கிறாங்க உடனடியாக நம்ம ஹீரோவும் போயிட்டு என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா போட்டு அடி அடி நடிக்கிறாரு என்ன நீ பண்ண தப்புக்கு என் மகளை என்கிட்டருந்து பிரிச்சுட்டு ஏடான்னு சொல்லிட்டு நீ வந்து சாரி கேட்க வேண்டியது என்னோட மக கிட்ட தான் போய் உண்மையை ஒத்துக்கிட்டு சாரி கேட்றே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சிஸ்டர் கிட்ட போய்ட்டு சாரி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அட பாவி நீ பண்ண தப்புக்கு தானே இத்தனை வருஷம் இந்த கில்ட்டோட வாழ்ந்துட்டிருந்தேன்னா அப்படிங்கும்போது பின்னாடி நின்றுட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து காதலில் சொல்றாரு அவளை அவளோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி இனிமேல் இந்த வீட்டை ரெடிவேட் பண்ணணும்லாம் நினைக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சிஸ்டர் கிட்ட சொல்றாரு சிஸ்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹக் பண்ணுறாங்க அதோட சேர்த்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டே வீட்டுக்கு வரும்போது ஒன் வாங்கிட்டு வருவார் இல்லையா இனிமேல் அந்த ஒயினை வாங்கிட்டு வர வேணாம்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆக்சுவலாக அது லோக்கல் தான் நான் இன்டர்நேஷனல் ஸ்டிக் ஸ்டிக்கர் இருக்கும் ஆனால் ஒரு நாள் இவ்வளோ தான் முடியுது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வருவார் ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ஒரு மாதிரி கேவலப்படுத்தி பேசி விட்டு வந்துடுறாருங்க எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இவர் குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பெல்லாம் கேட்டதுனால இவருக்கு ஒயிட் பால்ஸ் கிடைக்குது ஒயிட் பால் வந்து ஃபஸ்ட்டு நிறைஞ்சதுனால ஒன்று இவர் இறந்து சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படி இல்லைனா திரும்ப இவருக்கு வந்து லைஃப் கிடைக்கலாம் ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தார் அந்த வீடு இவர் நினச்சதை விட அதிக ரேட்டுக்கே சேலாயிருக்கு அந்த செக்கை பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தா நம்ம ஹீரோ கையில் கொடுத்து நீங்கள் இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சந்தோஷப்படுறாரு அதே சமயம் ஹீரோ கிட்ட நிறைய ஒயிட் பால்ஸ் இருக்கிறதுனால ஹீரோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணார் இல்லையா அந்த ரெட் கலர் கார் அவங்களும் அடுத்து வர போகிறாங்க அவங்களுக்கு நீ ஏதாவது ஒயிட் பால்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலமாக சொல்லிடுறாருங்க அப்போ தாங்க தெரிய வருது அந்த ரெட் கலர் காரில் வந்தது வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோடைய மனைவியும் பொண்ணும்தான் தான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய காரை வந்து பேங்க்கார் ஜப்தி பண்ண போகிறாங்க இல்லையா அதனால் ஹீரோ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கிட்டையும் கொஞ்சம் பணம் வாங்கி இவங்களும் அங்கே அங்கேன்னு பணத்தை புரட்டி நம்ம ஹீரோக்காக ஒரு கார் ஒன்று வாங்கி அந்த கார் தான் அந்த கலர் அந்த காரை எடுத்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க அந்த ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபோன் போட்டு இந்த மாதிரி பொண்ணோட டீச்சர்ஸ் மீட்டிங்கெலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்கனா ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஒரு டூ வீலர் காரை ராங் ரூட்டை எடுத்துருந்துருப்பான் அவனை திட்டிகிட்டே பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் காரில் கொண்டாந்து நம்ம ஹீரோ வண்டியை விட்டு ஏற்றி ஆக்சிடண்ட் ஆகிருக்குது அந்த ஆக்சிடென்டில் மூணு பேருமே ஒன்றா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கனா இங்கே வந்து இவரோட டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அடுத்து நம்ம ஹீரோனும் ஹீரோயினோட பொண்ணும் இந்த இடத்துக்கு வர போகிறாங்க ஸோ அவங்களுக்காக தான் நீ ஒயிட் கலர் பாலை வந்து ஷேர் பண்ணுறியான்னு சொல்லி சித்திரகுப்தா கேட்டார் ஆனால் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா இப்போ தான் பொண்டாட்டி தான் பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே நான் ஷேர் பண்ணேன் எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சித்திரகுப்தா ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு ஆனால் எந்த பொண்ணுமே ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட அந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணோட நம்பரை இவர் கையில் எழுதி வச்சிருக்கிறாங்க நீ சீட் பண்ணியிருக்க நீ தோத்துட்ட நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சித்திரகுப்தா சொல்லிடுறாரு டக்குன்னு இவர் கண்ண மூடி முடிச்சா ஹாஸ்பிட்டலில் கண் முடிச்சிடுறாரு என் பொண்டாட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் டாக்டர் வந்து உங்கள் பொண்டாட்டி வந்து சேஃபாக இருக்காங்க ஆனால் உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு உடனடியாக ஒரு கிட்னி வேணும் அப்படிங்கும்போது என்னோட கிட்னி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு உங்கள் கிட்னி மேட்ச் ஆகுது நாங்கள் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் தெரிய வருது பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிருக்குது என்னோட ரெண்டு கிட்னியுமே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு ரெண்டு கிட்னியும் எடுத்துட்டா நீங்க உயிரிழந்துருவீங்க இங்கே பணம் எல்லாம் கிடையாது ஒரு டோனர் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு டோனராக மாற்றிடணும் அப்படி இல்லைன்னா ஹீரோ உடம்புல இருக்கக்கூடிய ரெண்டு கிட்னியும் எடுத்து அந்த குழந்தையோட உடம்புல பொருத்தி நம்ம ஹீரோ இறந்து போக தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் தாங்க நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண காலத்தை விட அந்த வீட்டை விற்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடின காலம் தான் அதிகமாக இருக்குது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே இவர் அப்படியே நிறையா டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு விழுந்துடுறாரு ஸோ நான் இறந்து போகிற தயாராக இருக்கிறேன் என்னோட கிட்னி எடுத்து என் பொண்ணுக்கு வைங்க அப்படின்றத தான் சொல்ல வராரு உடனடியாக அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இவரும் பார்த்திங்கன்னா எமலோகத்துக்கு வந்துடுறாரு அங்கே இருக்கிற எல்லோருமே கிளாப் பண்ணுறாங்க பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த ஒரு சூழ்நிலையிலையாவது செல்ஃபிஷாக இல்லாமல் உன் பொண்ணு பொண்ணு உயிர் வாழணும்னு நினச்சியே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா இவர் ஹாஸ்பிட்டலில் கண் முடிக்கிறாருங்க சித்திரகுப்தா பார்த்திங்கன்னா இதுவும் ஹீரோக்கு வச்ச ஒரு டாஸ்க் தான் இவர் எப்படி யோசிக்கிறாருன்னு பார்க்குறதுக்காக ஹீரோ பார்த்திங்கன்னா தன்னோட உயிரை கொடுத்து தான் பொண்ணை காப்பாற்றணும்னு நினச்சார் அதனால ஹீரோடைய பொண்ணுக்கு ஒரு டவுனர் கிடைக்கிற மாதிரி பண்ணி நம்ம ஹீரோட உயிரையும் ஹீரோடைய மனைவி மற்றும் மகளோடைய உயிரை வந்து சித்திரகுப்தா காப்பாற்றிடுறாரு ஸோ ஹீரோடைய வாழ்க்கைக்கு சித்ரகுப்தா செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு இதை எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்றது அவரோட கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறாருங்க வீட்டை ரெனோவேட் பண்ணுறாரு பொண்டாட்டி பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்து வேலை பார்க்குற அந்த வேலையை மதிக்கிறாரு இந்த படத்தில் ஹீரோக்கு கிடைச்ச மாதிரி செகண்ட் சான்ஸு நம்ம எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான் ஸோ இருக்கிற வாழ்க்கையை மன நிறைவாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நம்ம போகலாம் இத்தோட இந்த படம் முடியுதுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்